இயேசுவில் பிரியமான அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மனைமலை தாயினுடைய அன்பு பக்தர்களே, லூர்து தொலைக்காட்சியின் வழியாக தினமொரு சிந்தனை தினமொரு தீர்மானம் என்று தவக்காலத்தினுடைய முயற்சியாக நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அழகாக மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 20 இறைவசனம் 17 28 உள்ள வசனங்களிலே, பெரியவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டராக இருக்கட்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ அவர்கள் அழகாக சொல்கிறார், பணியாளர்கள் நாம் பகவான்கள் அல்ல, பாட்டாளிகள் நாம் முதலானவர்கள் அல்ல, வாழ்நாளில் நாம் சாதிப்பது எல்லாம் அல்ல, அருட்பணிதலின் ஒரு சிறு துளியே ஒரு சிறு பணியே என்று அழகாய் தெல்ல தெளிவாய் சொல்கிறார். இந்த பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை கையளித்தவர். ஏழைகள், அநாதைகள், ஆதரவற்றவர்கள் எல்லோருக்குமாக தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்தவர் இந்த பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ அவர்கள். யோவான செய்தி அதிகாரம் 13 இறைவசனம் 14, ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு அடிமைகள் செய்கிற அந்த வேலையை செய்து சீடர்களுக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அழகாய் கற்பிக்கிறார். பிரியமானவர்களே, போதகரும் ஆசிரியருமான ஆண்டவர் செய்கிற வேலையா இது என்று கூட நாம் கேட்கலாம். ஆனால் பணியாளர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடமாக இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் மத்திய நட்சத்திரத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் பணியாளர்கள் அல்ல நண்பர்கள் என்று சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஆக ஒருபோதும் கடவுள் மற்றவர்களை தரம் குறைவாக பார்ப்பது கிடையாது. தூய பவுலடியார் அழகாய் சொல்கிறார், உங்களிடையே யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ அடிமைகள் என்றோ உரிமை குடிமக்கள் என்றோ கிடையாது, கடவுள் முன்பாக எல்லோருமே சமம் என்று சொல்கிறார். இன்றைய நாளிலே நாம் பணியாளர்கள் அல்ல, நாம் ஆண்டவர் இயேசுனுடைய தோழர்களாக ஆண்டவர் இயேசுனுடைய தொண்டர்களாக எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஏடாக தம் உயிரை கொடுப்பதற்குமே ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். ஆண்டவர் இயேசு எப்படி தன்னை முழுவதுமாய் எல்லா இடங்களுக்கும் சென்று தன்னுடைய வாழ்வை கையளித்தாரோ, தன்னுடைய வாழ்வை புதிதாக மக்களுக்கு கொடுத்தாரோ, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மார்க் நற்செய்தி அதிகாரம் 16:17 சொல்வது போல, இந்த நாளிலே கடவுள் நம்மை பணியாளர்களாய் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சீடர்களாய் வாழ அழைப்பு விடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை படைத்த போது அவருடைய சாயலிலே அவருடைய உருவிலே படைத்திருக்கிறார். நாம் கூட அவருடைய அன்பினால் அவருடைய அகலத்தினால் நாம் கற்றெழுக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே தூய பவுலடியார் அழகாய் உரோமியருக்கு எழுதிய புத்தகத்திலே நமக்கு சொல்லுகிறார், எல்லோரும் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் நாம் ஆண்டவருடைய அன்பு பணியாளர்களாக இருக்க வேண்டும் சொல்கிறார். மேலும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3:8, கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை திரேசா அழகாய் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை தவிர வேறு ஒரு தெய்வத்தை அவர் பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு பணியிலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சொல்லிலும் ஆண்டவருடைய வலதுகரம் எப்பொழுதும் அவரோடு உடன் பயணித்தது என்பதிலே எந்தவித ஐயமும் கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் பெரியவராக இருக்க வேண்டும் என்று நாம் ஒருபோதும் விரும்பக்கூடாது. எல்லோரும் நம்முடைய வாழ்நாளிலே வாழ்கிற தருணத்திலே எல்லோரும் நாம் பெரியவராக இருக்க வேண்டும், எனக்கு கீழ் யாராவது ஒருவர் இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் நினைத்திருந்தால் நாம் விடுதலை பெற்றிருக்க முடியாது, நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் முழுவதுமாய் நாம் குணம் பெற்றிருக்க முடியாது. எனவே ஆண்டவரும் போதகருமான அவர் நம்முடைய பாவங்களுக்காய் அவர் கையளித்தது போல இந்த நாளிலே நாம் சிறப்பாக இந்த தினம் ஒரு சிந்தனையின் மூலமாக நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஒரு சில நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரே, நிறைய நேரங்களிலே நான் பணியாளர்களாக அல்லாமல் நான் அதிகாரத்தோடு ஆட்சியோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்பி இருக்கிறேன். இதோ இந்த நாளின் மூலமாக இந்த சிந்தனையின் மூலமாக ஆண்டவரே நீர் எனக்கு அருள் கூர்ந்தமைக்காக நன்றி நபல்கின்றேன். அற்புத ஆரோக்கிய மனைமலை தாயினுடைய அன்பு பிள்ளையாய் எப்பொழுதும் நான் பணியாளராய் ஆண்டவர் இயேசுனுடைய சீடராய் நான் எப்பொழுதும் இருக்க எனக்கு அருள் தாரும். ஆமேன்.